ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சம்மரில் கிடைக்கிற நம்ம பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இந்த இந்த சம்மரில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சம்மர்னால வர வேர்க்குரு அதுக்கடுத்து அம்மை வியாதி அந்த மாதிரி வியாதிகள் எதுவுமே நமக்கு வராது அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிறது இந்த நொங்கு இந்த நொங்கு வந்து பனை மரத்தில் இருந்து கிடைக்கிது அது கிடைக்கும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு பணம் அப்படி நொங்கு முழு நொங்காகவும் கிடைக்கும் இந்த மாதிரியும் பிரிச்சும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் அந்த பிள்ளைங்க வந்து அந்த தோலோடு சாப்பிட்டாங்கன்னா நம்ம அப்படியே கொடுத்துடலாம் ஆனால் தோல் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா நம்ம உரிச்சு தரணும் அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி வலுவலுன்னு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பீலரை யூஸ் பண்ணோன்னா ஈஸியாகவே நமக்கு வந்துடும் அதில் உள்ள தோல் இப்போ பாருங்க ஈஸியாகவே வந்துருச்சு அப்படியே முழு முழு தோளாகவே நமக்கு வந்துடும் அந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க கட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு இல்லைன்னா ஃபோர்க் போட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருக்காங்க ஆனால் இந்த நுங்களோட பெனிஃபிட் நான் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட நல்லா கூலாக இருக்கிற மில்க்கு எல்லாம் ரோஸ் மில்க் அந்த மாதிரியுமே நீங்கள் சோ சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மில்க் சர்பத் மாதிரி ஆயிரும் நொங்கு சர்பத் மாதிரி ஆயிரும் அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம சேனலில் வரும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சிடலாம் இதைப்போல் ஈஸியாக இந்த சைடில் வ வ கத்தி வச்சுருக்கிற அந்த பில்லருமே நம்ம இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு வழியில் கொடுத்துட்ருக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல இந்த நீர்ச்சத்து போகுது அப்படி சொல்லுவாங்கள்ல வெளியே போய் விளையாட விட்டாலும் அந்த நீர் வந்து குறையாமல் சூப்பராகவே இருக்கும் ஈஸியாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கட் பண்ணி கொடுத்துக்கலாம் எவ்வளோ டக்குன்னு நம்ம உரிச்சிட்டோம் பாருங்க, இதே போல் ஈஸி குக்கிங் அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்